அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுங்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமைத் தொகையில் நாளை முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்படும். தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன முக்கிய அறிவிப்புகள், இனி ₹1000 யார் யாருக்கு கிடைக்கும், இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமைத் தொகை ₹1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமைத் தொகையாக செப்டம்பர் மாதம் முதல் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மகளிருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் ஒரு சில மகளிருக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வந்த நிலையில் மீண்டும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தற்போது வாய்ப்புகள் அளிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக 1,07,00,000 மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டாங்க. மீதியுள்ள 55,00,000 மேற்பட்ட நபர்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதன் காரணத்திற்காக அவர்களுக்கு ₹1000 கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து தகுதியான நபர்கள் இருந்ததன் காரணமாக மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி அவர்களுக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ₹1000 கொடுக்கப்படும். தற்போது மகள்சித்திரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக மீண்டும் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பித்து அவர்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை கூடுதலான பெண்களுக்கு ₹1000 அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். தற்போது மகள்சித்திரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் எவர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதாவது இப்போ ரீசெண்டாக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டாங்க. அந்த கால அவகாசம் முடிந்த பிறகு கண்டிப்பாக மீண்டும் யாருக்குமே மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகையால் இன்னும் சில நாட்கள் மட்டுமே பாக்கியுள்ளது. நீங்கள் விண்ணப்பிக்க தவறிவிட்டால் கண்டிப்பாக மீண்டும் விண்ணப்பித்து ₹1000 பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டாக கள ஆய்வில் உள்ளது அப்படின்னும் ஒரு சில நபர்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த நபர்கள் எல்லாமே கோட்டாட்சியர் இல்லை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று மனு அளிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன்படி இன்னும் நம்மளுக்கு 10 முதல் 5 நாட்கள் பாக்கி இருந்த நிலையில் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகையாக ₹1000 பெறுவதற்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே பாக்கி உள்ளது. ஆகையால் பெறாத நபர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.